வணக்கம் டெக் தமிழா. என்ன மாதிரி நீங்களும் நோக்கியா 3310 பற்றி ஆவலாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா புதிய நோக்கியா 3310க்கு ஒரு பெரிய ஒப்பிடலாம். இன்றைக்கி மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் நோக்கியா வந்து ஹெச்எம்டி ஹோல்டிங்ஸ் அவங்க தான் நோக்கியாவோட லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து நோக்கியா 3310 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ புதிய நோக்கியா 3310 உண்மை வருது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உலகளாக கொண்டு வரலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $52, அதாவது இந்திய ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கிட்ட இருக்கலாம். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன், அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஃபோன். ஸோ புதிய 3310 வந்து பார்க்குறதுக்கு அந்த பழைய 3310 டிசைனை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. புதுப்பொலிவில் இருக்குது, ஸோ கொஞ்சம் சின்னதாகவும் லைட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி போட்டால் உடையாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கலர் வந்து புது கலர்களில் கொண்டு வந்திருக்காங்க. ரெட் கலரில், எல்லோ கலர், கிரே கலர், பிளாக் கலர், அப்படி 4 கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு டிசைன் சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான, இப்போ உள்ள ஃபோனுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன். இதில் எனக்கு அந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 2.4 இன்ச் ஸ்க்ரீன், 320x240 pixel ரெசல்யூஷன். கலர் டிஸ்பிளே முன்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே, ஸோ இப்போ வந்து கலர் டிஸ்பிளேயில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஏன்னா இது வந்து ஃபீச்சர் ஃபோன். ஸோ இதில் வந்து பழைய ரிங்டோன் கொண்டு வந்திருக்காங்க, நோக்கியோட ரிங்டோன். அது மட்டும் இல்லாமல் முன்னே பழைய ஃபோனில் ஒரு ஸ்னேக் கேம் உண்டு, ரொம்ப பாப்புலரான, எல்லோரும் விளையாடிட்டு போக காலத்தில் அந்த ஸ்னேக் கேமை புதுப்பொலிவுடன் திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கேமரா வர கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 MP ரியர் கேமரா இருக்குது. ஓப்ரா ப்ரௌசர் வர கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்கான சில ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். மைக்ரோ எஸ்டி கார்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் மெமரி கார்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோக்கியா 3310 பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடித்திருக்கா, இந்த ஃபோன் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.